ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்பிடிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ன் சீஸ் பால். இது செம்மையான ஸ்டார்டர் காய்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், கிரேட்டர் சேடா சீஸ் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல், கொரியாண்டர் லீவ்ஸ் தேவையான அளவு, பிளாக் பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, பிரெட் கிரம்ஸ், 1 teaspoon கார்ன்ஃப்ளவர், 1 teaspoon மைதா. இந்த ஸ்வீட் கார்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோர கோர நரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 potato எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த பால்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். இந்த ஸ்மாஷ் பொட்டேட்டோவை ஒரு லார்ஜ் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. சேடா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல். இது இல்லைனா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 teaspoon ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா கோட் ஆகணும், அதனால் நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒன் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 teaspoon மைதா இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது நல்லா கோட் ஆகணும் பொட்டேட்டோவும் ஸ்வீட் கார்னும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொரியாண்டர் லீவ்ஸ். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொரியாண்டர் லீவ்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவில் நல்லா கோட் ஆகணும் பொட்டேட்டோவும் ஸ்வீட் கார்னும். ஸோ இது 5 minutes நம்ம ஊற வைக்கணும். ஒரு பவுலில் 1 teaspoon கார்ன்ஃப்ளவர், 1 teaspoon மைதா எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாலை அறுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணணும். நல்லா பால் மாதிரி பிடிச்சி வைங்க. இப்போ இதை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஏன்னா அப்படியே எடுத்து பொறிச்சிங்கன்னா உடஞ்சிடும். ஒரு 30 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கடாயில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகாமல் நீங்கள் அந்த பால்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ திருப்பி திருப்பி போடுங்க ஒரு பக்கம் வந்துச்சுன்னா. ஸோ ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதும் எடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், கார்ன் சீஸ் பால் ரெடி. நான் மயனஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். மயனஸ் இல்லைனா நீங்கள் கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இது சூப்பரான ஸ்டார்டர் கைஸ். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.